இத பாரு, சொன்னா கேளு, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதே. அனாவசியமா நான் தான் அவனை கூட்டிட்டு வந்து கொன்னுட்டேம்மா. அவனுக்கு குழந்தைனா உயிருமா, அவன் குழந்தைய பார்க்காமலே செத்து போயிட்டான். நான் சொல்றதுக்கு போதும் போதும், இப்படி அழாத அழாதேமா. எப்படி சரி பண்ண போற? சுதா கேக்குற ஒரு கேள்விக்கு கூட கிட்ட பதில் இல்லையே. பூர்ணா, அவ குழந்தைய பாக்குறப்ப என் உசுர அப்படியே வெளியில எடுத்து போடுற மாதிரி இருக்கு. பூர்ணா, நடந்தது நடந்து போச்சு, எப்படியாவது நீங்க தான் மனசு தேத்திக்கணும். எப்படி முடியும் சொல்லு? அவளை பாக்குறப்ப எல்லாம் எனக்கு சுரேந்தர் ஞாபகம் தானே வருது. அப்படியே நீ ஒரு கொலைகாரன்னு மனசாட்சி என்ன குத்திக்கிட்டே இருக்கு. போடுறா அத்தா, சுதாவுக்கு ஆறுதல் சொல்ல இப்போதைக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்படி நீங்களே அழுதுட்டு இருந்தா எப்படி? இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு யார் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு காரணம் ஒரு காரியம் மாறி மாறி ஏதாவது ஒண்ணு வந்துட்டேதான் இருக்கும். அதையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா வாழவே முடியாதத்தான். சுரேந்திர அண்ணாவோட விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். பிடிச்சவங்களை இழக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம்தான், ஆனா அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? சத்தியமா உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல, பிராக்டிக்கலா பேசுறேன். இனிமே எல்லாத்துலயுமே நம்ம ரெண்டு மடங்கா அக்கறை எடுத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்மளோட வாழ்க்கையே நம்ம சுதாவையும் அந்த குழந்தையும் பாத்துக்கணுங்கிறதுக்காக தான். எங்க அம்மாவை எப்படி காப்பாத்தி கைப்பிடிச்சு அத்தை கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி நாம சுதா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நீங்களே இப்படி உட்காந்து அழுதுட்டே இருந்தீங்கன்னா நாம எதையோ ஒண்ணு பெருசா இழந்துட்டோம், இனிமே நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சுதாவுக்கு தோணும் இல்ல. சுதாவுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுப்போம், அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்போம், பெருசா வளர்ப்போம் அத்தா. இனிமே அது நம்ம குழந்தை, அந்த குழந்தைக்காக நாம நிறைய செய்யலாம். முகத்தை தொடச்சிட்டு வாங்க. உங்க நம்பிக்கையில தான் மூணு பேரோட வாழ்க்கை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க அத்தா, அப்பதானே எங்களால நிம்மதியா இருக்க முடியும். வாங்க முகத்தை தொடச்சுக்கோங்க. சரி வா. சுதா எங்க? என்ன கண்ணு? தெரியலம்மா. என்னம்மா என்ன கண்ணா? அம்மா எங்க போயிட்டா? சுதா எங்க? எங்க? அம்மா டேய், நீ வெளிய போய் பாரு, நீ அங்க போய் பாரு, நீ அங்க போ. சரிம்மா. சுதா, சுதா, சுதா. அம்மா
கூட பயந்துட்டல்ல. ஆமா சுதா, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு தப்பா எடுத்துக்காத சுதா. உன்னை காணாம அதா கொஞ்ச நேரம் பதட்டமாயிடுச்சு. இது பாரு, எந்த காலத்திலயும் உனக்கு தப்பான எண்ணம் மட்டும் வரவே கூடாதுமா. நீ குழந்தைய விட்டுட்டு போன ஒரு நிமிஷத்துல எங்க எல்லாருக்கும் உசுறு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீங்க எல்லாரும் நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சிட்டீங்க அப்படிதானே? என்ன சுதா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்க? அப்படிதான். ஆனா இந்த குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி சாக முடியும்? சுரேந்தர் இல்லனா என்னால வாழ முடியாதுங்கிறது நிஜம்தான். ஆனா இந்த குழந்தைய விட்டுட்டு என்னால சாக முடியாதுமா. சுரேந்தர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறது நிஜம்தான். அதே மாதிரி குழந்தைய விட்டுட்டு என்னால சாக முடியாதுமா. சுரேந்தருக்கு இப்படி ஆச்சனுடனே சத்தியமா வாழணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனா சுரேந்தரோட அப்பா அம்மா எல்லாரும் என்ன ஏதோ ஒரு கேவலமான பொருளை பாக்குற மாதிரி பார்த்தாங்க. இவ்வளவு ஏன் எங்க அம்மாவே என்ன கேவலமா பேசினாங்க நீங்களே பாத்தீங்களம்மா. அவங்களுக்கு முன்னால நான் வாழ்ந்து காட்டணும்மா. என் புள்ள ஜெயிக்கணும். அவனை நான் பெரிய ஆளாக்குவேன். இவன் தான் என் பேருன்னு சொல்லிக்க முடியாம அவங்க நினைச்சு நினைச்சு துடிக்கணும்மா. நான் இதுக்குமா சாகணும். நான் சாக மாட்டேன். நானும் என் பிள்ளையும் வாழ்ந்து காட்டுவோம்மா. இதான் இதான் எனக்கு வேணும். இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. உன்னை பத்தி என் மனசுல இருந்து பாரம் முழுசாவே போயிடுச்சு. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. இது போதும், இது போதுமா. போ, நீ போய் தூங்கு. அத்த, நான் வேணா சுதா கூட? எதுக்கு? தன்னம்பிக்கையோட இருக்கிறவங்கள சந்தேகப்படக்கூடாது. அதுதான் அவங்க நம்பிக்கைக்கு நம்ம கொடுக்கிற பெரிய மரியாதை. போமா, நீ போய் தூங்க. எல்லாரும் போய் தூங்குங்க. போங்க. போறவே பேசுறேன்.
புத்தி இல்லாத வயசு, டக்குன்னு கோவம் வந்துருச்சு, அதான் அப்படி பேசிட்டேன். சாரி, என்ன? பரவாயில்ல, நான் தப்பா எடுத்துக்கல. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது எனக்கு சொல்ல தெரியல ஐஷு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நானு வெளியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சேன், இந்த மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட போன்ல சண்டை போட்டேன், மனசு கேட்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். அதுக்கு அவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி சண்டை போட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிற ஜோடிக்கு இருக்கிற சந்தோஷமே தனியா. அவங்க சொன்னது உண்மைதான் ஐஷு, உன் கூட சண்டை போட்டு இப்ப நீ என்ன அத்தான்னு கூப்பிட்டல்ல, நான் அப்படியே சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிட்டேன். உன்கிட்டயும் அந்த சந்தோஷம் இருக்குல்ல? சொல்லு ஐஷு, சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க ஐஷு. சொல்லுங்க. நான் உன்ன கேப்பேன், நீ உண்மையை சொல்லணும். கேளுங்க. ஆமா, நீ சுடிதார் போட்டிருக்கியா இல்ல நைட்டி போட்டிருக்கியா? என்ன? இல்ல இல்ல, என்ன கலர் சுடிதார்னு கேட்டேன். ஐஷு, திரிபுற்ற வேண்டியதான். என்னடா இங்க வாய? என்ன நீங்க வாமா? என்னடா எதுக்குடா இந்நேரத்துல அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க? அவ பயங்கர திமிரு பிடிச்சவமா, இவ்வளவு கொழுப்பு இருந்தா அவ இப்படி பண்ணிருப்பா? அவள சும்மா விட கூடாதுமா? கனவு கனவு ஏதாவது கண்டியா? முதல்ல நீ அரை தூக்கத்துல இருந்து முழி. என்னடா என்ன ஆச்சு? அந்த ஐஸ்வர்யாக்கு நான் போன் பண்ணமா, அவ போனை எடுத்ததுல இருந்து மரியாதை இல்லாத தோரணையிலே பேசிட்டு இருக்கா. அது அவ ஆத்தா கரியோட பழக்கண்டா, அவளை இங்க கூட்டிட்டு வந்து தட்டி சரி பண்ணிடலாம். அம்மா, இப்ப என்ன அவமானப்படுத்திட்டாமா? ஏண்டா நீ கொழுப்பெடுத்து இந்த நேரத்துல அவளுக்கு போன் பண்ணிட்டு எனக்கு முதுகுல சூடு வைப்பியா? நல்ல கதையா இருக்கே. இப்ப பட்ட அவமானத்தை இப்பயே தொடக்கணுமா? வா, ரெண்டு பேரும் கிளம்பி போவோம். ஏய், இந்த நேரத்துல இல்லனா அந்த வாதியாருக்கு போன பண்ணி ரெண்டுல ஒண்ணு கேளு. போன பண்ணி உன் பொண்ணுகிட்ட குடியானு சொல்லு. என் பையன் விடிய விடிய பேசுவான், அவன் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லு. டேய், குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஐயோ அம்மா, பேச்ச மாத்தாதம்மா, அவன் எப்படி நான் அவமானப்படுத்தலாம்? ஏண்டா, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டியா? அந்த ஐஸ்வர்யாவும் அழகம்மையும் அப்படித்தான். அந்த அழகம்மை 30 வருஷமா என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. உனக்கும் அந்த ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நிச்சயமாச்சே, அது என்ன தானாவா நடந்துச்சு? அதுக்கு நான் எவ்வளோ பிளான் போட்டேன். இங்க ஓடி அங்க ஓடி இவ்வளவு கிள்ளிவிட்டு அவ்வளவு கிள்ளிவிட்டு உன்ன மாப்பிள்ளையாக்கி இருக்கேன். இதுக்கு நடுவுல நீ ஒரு பக்கம் முறுக்கிட்டு போவ, அவ ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு நிப்பா. பத்தாததுக்கு உங்க அப்பா வேற எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு எதுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு நிக்கிறேன்? இந்த கல்யாணம் நடக்கணும். எப்ப நீ அந்த கழுத கழுத்துல 3 முடிச்சு போடுறியோ அதுக்கப்புறம் இந்த வீட்டோட பொதி மூட்டையை சுமக்கறதுதான் அவளோட வேலை. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒன்னா ரெண்டா, ஒவ்வொரு தடவை அந்த அழகம்மையை அவமானப்படுத்தினத கல்லுல எழுதுற மாதிரி என் நெஞ்சில எழுதி வச்சிருக்கேன்டா.
அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா பதில் சொல்ல வேண்டாம். சரி, ஏற்கனவே நிச்சயம் வரைக்கும் வந்து நின்ன பொண்ணு, அதனால அவளுக்கு ஒரு தாலியை கட்டி மறுநாளே அவளை விரட்டி விட்டுட்டு வாழ்க்க போறா, அவளை வாழ வெட்டி ஆக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி செஞ்சிருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? அவளுக்கு தாலி கட்டி இழுத்துட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வச்சு ஒரு நாளைக்கு மூணு வேளை சோறு போடுவேன். ஆனா அழகம்ம ஆறு வேளை வந்து என் கால் அமுக்கணும். இவளுக்கு குடுக்கற குடைச்சல்ல ஐயோ குத்துதே குடையுதேன்னு வாத்தியார் வாத்தியார் பொண்டாட்டியும் நாங்க பண்ணதெல்லாம் தப்பு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு என் கால விழுந்து அழணும். அப்ப கூட மன்னிக்க மாட்டேன்டா. உங்க அப்பா வார்த்தைக்கு வார்த்தை அழகம்ம மாதிரி வருமா அழகம்ம மாதிரி வருமான்னு என்ன கேவலப்படுத்திட்டே இருந்தார்ல, அவர் முன்னால அந்த அழகம்ம கதறணும். அப்பதான் அந்த அழகம்ம யாரு இந்த தேவி யாருன்னு அந்த மனுஷனுக்கு தெரிய வரும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறம் இருக்கட எல்லாருக்கும். சரி நீ படு, போடாங்கிறேன்ல. சொல்லுப்பா. வீட்டுதான் இருக்கேன், சொல்லுப்பா. யாரும் இல்ல, சொல்லு. எப்போ, எங்க? சரி நீ வச்சிரு, நான் வரேன். ராத்திரி பூரா தூங்கலையா? அதெல்லாம் இன்னங்க காஃபி குடிங்க. காலையில இப்படித்தான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கைய காலெல்லாம் மடிச்சு. ஐயோ குழந்தை, சுதா குழந்தை, என்னாச்சு? என்ன ரவி, என்னாச்சு? இல்ல குழந்தை ஏன் இப்படி அழுவுது? அம்மா சுடு தண்ணில குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. சுதா, என்ன பண்ணிட்டு இருக்க? வரேம்மா. சீக்கிரமா வாமா. அச்சுடா, வா இங்க உட்காரு. இது பாரு, முதல்ல தண்ணியை தொட்டு பாரு. இந்த மாதிரி வேத வேதன்னு இருக்கணும். இது மட்டும் ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். என்னம்மா உன்னை பார்த்து சிரிக்கிறான் பாரு. நம்ம குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு பயப்படவே கூடாது. தைரியமா எடுத்து வச்சு மெதுவா கால்லேருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிக்கணும். நம்ம கையால குழந்தைய குளிப்பாட்டும் போது அப்பதான் அவனுக்கும் சுகமா இருக்கும். நம்மா இது பாரு, கால நல்லா இருக்கா? பார்த்தே அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்படித்தான் சமத்து, இந்த குட்டி பையன் சமத்து. ஆதிது புள்ளைய ஏசில போட வேண்டாம். அந்த ரூம்ல ஒரு ஃபேன் இருந்துச்சு பாத்தியா, அது கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? யார் இது? தூக்கம் வந்துச்சா? என்னப்பா என்னாச்சு?
இல்லம்மா. நீ எப்படி கண் கலங்குற? இத பாரு, நீயே இப்படி கண் கலங்கினா சுதாவுக்கு யார ஆறுதல் சொல்லுவா? சுதா நினைச்சு பாரு, அவளே இப்பதான் தேறி வந்துட்டு இருக்கா. நீயும் இப்படி அழுது சுரேந்திர பத்தி ஞாபகப்படுத்தாதேப்பா. இல்லம்மா, சுரேந்தருக்கு குழந்தை பறக்க போதுனதும் அவன் அவ்வளவு ஆர்வமா இருந்தான். குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு எப்ப பார்த்தாலும் நெட்ல பாத்துக்கிட்டே இருப்பாம்மா. அவன் மட்டும் இப்ப இருந்திருந்தான்னா குழந்தை வளர்க்கறது எப்படின்னு நெட்ல பாக்காதடா, அம்மா கிட்ட கத்துக்கோன்னு சொல்லிருப்பாம்மா. இது போலே என்னை பார்த்ததே இல்லை, உன்னை நான் பார்த்ததாலே அடிக்க.